السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الحميد والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وقرن في بيوتكن ولا تبرجن تبرج الجاهلية الأولى، وأقمن الصلاة وآتين الزكاة وأطعن الله ورسوله، إنما يريد الله ليذهب عنكم الرجس أهل البيت ويطهركم تطهيرا. قال النبي صلى الله عليه وسلم: أربع من سنن المرسلين التعطر والنكاح والسواك والحياء، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. أهلا بكم، الله أعلم في أمري صلاة الصباح. صلاة الشرعية صلاة الأمير إنهم إير لك سجارة المعنى رسول الكريم صلى الله عليه وسلم ورحمه அவர்களுடைய அடிப்படைகளே கருகளும் சகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் காவிகின்றேன், சதா காவிகின்றேன். நபிமார்கள், வலிமார்கள், நபீதிகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏழை இஸ்லாம் மீதும் என்றென்றும் நிலவரமாக ஆகும். பெயரை பெற்றுத் தருவதற்குரிய பெரியோர்களே, அல்லாஹ் நிலவியார்களே, அல்லாஹ் சாந்த அல்லா தன் அருள்மறையாம் திருமறையை சொல்வார்கள். பெண்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உங்களுடைய வீடுகளிலேயே அடங்கியுங்கள், தவறுதல் ஜாங்கிலி என்று கூறலாம். ஆரம்ப கால ஜாங்கிலியாக்கள் அறிவிதிகள் சுற்றி திரிந்தது போல நீங்களும் சுற்றி திரிய வேண்டாம் என்று அல்லாஹ் பெண்களுக்கு கட்டளை இடுகிறார். இது உபதேசம் அல்ல, கட்டளை. இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த ஆயுஷனுடைய தொடர்நிலை இறுதியாக அல்லாஹ் இவைகளுக்கு காரணத்தையும் சொல்கிறார். இதற்கு காரணம், அல்லாஹ் உங்களிடமிருந்து அசிங்கத்தை நீக்க வேண்டும் என்று விரும்புகிறார், சுத்தத்தை செய்கிறார், உங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் அடங்கி இருக்க வேண்டும், வீட்டுக்குள் இருக்க வேண்டும், நீங்கள் வெளியில் சுற்றி திரியக்கூடாது என்றெல்லாம் அல்லாஹ் சொல்வதற்கு இரு காரணங்களை அல்லாஹ் சொல்கிறார். ஒன்று, நீங்கள் அசிங்கப்படக்கூடாது என்பதற்காக. இன்னொன்று, நீங்கள் நல்லவர்களாக மதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. எப்போது அல்லாஹ்வுடைய இந்த கட்டளை மீறப்பட்டு தாந்தோன்றித்தனமாக கண்மணிநாயகம் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வெளியில் செல்வதாக இருந்தாலும் கணவனின் அனுமதி வேண்டும் என்று. நேர் மாற்றமா போய் மாப்பிள்ளை எங்கேயாவது வெளியே போனோம்னா அம்மாட்டு சொல்லிட்டு தான் போகுது, நான் கொஞ்சம் வெளியே போறேன் ரெண்டு நாள் அவங்க போயிட்டு வருமா அப்படின்னு அனுமதி கேட்டு அந்த அம்மா சரி சரி போயிட்டு வாங்க அப்படின்னா தான் மூணாவது நாள் ஒரு வீட்டுக்குள்ள வர முடியும்.
இல்லன்னா எங்கேயோ போறிய அதோட போயிரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு ரொம்ப தெளிவான பெண்கள் நம்ம அப்படிதான் சொல்லிக்கிறோம். காலம் எங்கேயோ நல்ல மாறி நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுருக்கு. பெண்கள்லாம் ஒரு காலத்துல அடங்கி கிடந்தாங்க, வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, சமய நிலை விட்டு அதுல ஒண்ணுமே தெரியாது, வீட்டுக்குள்ளேயே அடங்கி இருந்தாங்க, பிள்ளைய வளர்ப்பாங்க, மாப்பிள்ள கூட இருப்பாங்க, அவ்வளவுதான், அதை விட்டு அதுல ஒண்ணுமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அடங்கி போன சமூகமாக பெண்கள் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நாம எல்லாம் ரொம்ப பெருமைப்படுறோம், நம்ம எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறோம். என்ன என்ன அந்த கேள்வி கேள்வி மாப்பிள்ளைய சந்தோஷமா இருக்கு பரவாயில்லையே, புருஷனை இந்த கேள்வி கேட்கிற அளவுக்கு என் புள்ள வளர்ந்துட்டாரு. அப்ப இதை இதை நினைச்சு சந்தோஷப்படுறோம். அதாவது ஒரு எதை நினைத்து நாம் கவலைப்படணுமோ அதே விஷயத்துக்காக நாம் சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். பரவாயில்ல என் புள்ள பெரிய லெவலுக்கு நம்ம மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு இந்த இஸ்லாமிய சமூகத்தின் மீது, இஸ்லாமிய சமூகத்தினுடைய பெண்களின் மீது. அது என்ன அப்படின்னா இவங்க ரொம்ப மோசமானவங்க, பொம்பளைங்களை வெளியில வரவே விடமாட்டாங்க, படிக்கவே விடமாட்டாங்க, எல்லாத்தையும் ஒண்ணுமில்லாம ஆக்கிடுறாங்க என்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. அதுக்காக அந்த குற்றச்சாட்டை உடைக்கிறதுக்காக நாம எல்லாம் என்ன பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா அப்படிலாம் ஒண்ணு மார்க்கம் ஒண்ணுமே சொல்லல. தாராளமான கல்வி அறிவுக்கு மார்க்கம் அனுமதி கொடுக்குது, உண்மைதான், கல்வி அறிவு வேணாம்னு சொல்லல. ஆனா எப்படிப்பட்ட கல்வி அறிவு என்பதற்கு ஒரு ரவுண்டு கட்டி சொல்லிச்சு. இப்படிப்பட்ட சூழலில் கல்வி அறிவு அனுமதிக்கப்பட்டது, இதை தாண்டி போனா கூடாது அப்படின்னு சொல்லிச்சு. நாம அதெல்லாம் பார்க்க மாட்டோம். அது கல்வி அறிவு சொல்லிச்சா இல்லையா? ஆமா சொல்லிச்சு. என் பிள்ளை அதில் சேர்க்கிறேன், இதுல சேர்க்கிறேன், எல்லாத்தையும் சேர்த்தாரு. இப்போ பெருமைப்பட்டு சொல்லுவோம், சந்தோஷப்பட்டு சொல்லுவோம், இஸ்லாமிய பெண்களை பொறுத்தவரை டிகிரி முடிக்காத பெண்கள் இல்லை. படிப்பறிவுல எங்கேயோ போயிட்டாங்க இஸ்லாமிய பெண்கள். இஸ்லாமிய பெண்கள் நல்ல படிப்பறிவு இருக்கு. இப்போ முதல்ல மாதிரி உண்டான நிலமெல்லாம் இல்லை, அடங்கி போற அந்த சூழல்லாம் இல்லை, வெறும் அடுப்படிதான் தெரியும் என்கிற நிலமெல்லாம் இல்லை. இன்னைக்கு எல்லாம் நல்ல டிகிரி எல்லாம் முடிச்சாச்சு, நல்ல ஹை குவாலிட்டியா இருக்கிறாங்க. ஆனால் இது எங்கு கொண்டு போய் விட்டிருக்கிறது என்றால் எதை அல்லாஹ் வேண்டாம் இருந்தாலோ அதுவெல்லாம் நடக்க ஆரம்பித்தது. பரிசுத்தமானவர்களாக உங்களை அடையாளப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பினான். ஆனால் நம்மை நாமளே கேவலப்படுத்திக் கொண்டோம். உங்கள் அசிங்கத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பினார். ஆனால் அதற்கு நேர் மாற்றமாக அசிங்கம் தான் எங்களுக்கு வேண்டும் என்று நாம் தேர்ந்தெடுத்துக் கொண்டோம். செம்மணி நாயகம் சொல்லலாம் என்ன சொல்றாங்க, இது என்னுடைய வார்த்தை மட்டுமல்ல, இந்த உம்மத்துக்கு மட்டும் சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய வேதங்களில் எல்லாம் இந்த வார்த்தை இருந்தது. எப்போது வெட்கம் இல்லாமல் போகுமோ அப்போது பொறுமை, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும், அதுக்கு வெட்கம்னா வெறும் பொம்பளைக்கு மட்டும்தான் இருக்கணும்னு பேர் அல்ல, ஆணுக்கும் பல சந்தர்ப்பங்களில் வெட்கம் வேணும். வெட்கம் இல்லாமல் போனால் அப்படின்னு என்ன வேணாலும், உனக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது, நீ இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் வாழணும், இங்கதான் எந்த கட்டுப்பாடும் இல்லை, என்ன வேணாலும் செய். எப்ப ஹயா போகிறதோ, வெட்கம் இல்லாமல் போகிறதோ, அப்ப என்ன வேணாலும் செய்யலாம் என்கிற சூழல் என்கிற நிலை உருவாகும். சொன்னார்கள், அதை கண்கூடாக பார்த்திருக்கிறோம். வெட்கம் இல்லாத தன்மை ஒரு ஆணும் ஒரு ஆணும் இருக்கிற போது கூட செம்மணி நாயகம் செல்லதாகவே வீட்டுல சாதாரணமா இருக்கிறாங்க. சாதாரணமா இருக்கிறது எப்படி இருக்கும், அப்படி இருக்கிறாங்க செல்லதாக. அப்ப உஸ்மான் செல்லவர்களை பார்ப்பதற்காக அனுமதி வாங்கிட்டு உள்ள வர்றாங்க. இப்ப நிகில் நாயகம் செல்லவர்களாம் எல்லாத்தையும் எடுத்து போதிக்கிறாங்க. ஏமோ ஒரு குப்பட ஆம்பளை பார்த்தாலும் போதிக்குவாங்கல்ல, இப்ப இல்ல, அப்போ இப்ப எங்க போதிக்கிறாங்க, இப்ப அப்படியே நிக்கிறதுக்கு தான் தயாரா இருக்கிறாங்க. நாம தான் ஆசைப்பட்டு நாம விருப்பப்பட்டு கண்ண முடிஞ்சாலோ கீழே பார்த்துக்கிட்டாலோ நாம பார்த்தோம் என்கிற சூழல். அவருக்கே நீங்க இப்படி எல்லாம் இட்டு போட்டுக்கிறீங்க என்ற நாயகன் செல்லல்லாலு சொன்னாங்க. உஸ்மான் ரொம்ப வெக்கமான ஆளு,
உஸ்மான் எப்படிப்பட்ட ஆளு? ரொம்ப வெக்கமான ஆளு. எப்படிப்பட்ட வெக்கம்னா, தன் உறுப்பை யாரும் பார்க்க கூடாது, தன்னுடைய மறைக்க பொருள் வேண்டிய பொருள் அப்படி மட்டும் இல்ல, அடுத்தவனுடைய உறுப்புகளையும் அடுத்தவனுடைய அந்த உடலையும் தேவையில்லாமல் பார்த்துட கூடாதுன்னு நினைக்கிறேன். வெக்கம் உள்ளவர் அவருக்கு பேசினா வெக்கம் உள்ளவர்னு அர்த்தம். அதற்கு அறிவதி எல்லாம் அவர்கள் அழகாக சொல்வார்கள், லானல்லாஹூ அந்நாதிர வல் மன்தூர் இலை, அல்லாஹ் ஜல்லஷானு அவனுடைய சாபம் உண்டாகுவார். யாரை மீது? யார் தன்னுடைய உறுப்புகளை அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும் என்று வெளிக்காட்டுகிறானோ அவனின் மீது, யார் அடுத்தவனுடைய உறுப்பை பார்க்கிறானோ அவன் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகிறான். மறைக்க வேண்டிய ஒரு உறுப்பு அடுத்தவருக்கு வெளியில தெரியுது அப்படின்னா, நம்முடைய கடமை அதை பார்க்காமல் கடந்து கொள்ள வேண்டும். இது நம்ம மேல கடமை. அதை வேண்டும் என்று பார்த்தால் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும் என்று அதற்கு அழியுடைய சாபத்தானோ அவருக்கு சொல்லி காட்டுவார்கள். அப்ப இந்த இரண்டு தேவை, நம்முடைய உறுப்புகளை பிறர் பார்ப்பதும் ஹராம் தவறு, அதே போல பிறரை நாம் பார்ப்பதும் ஹராம் என்பதை உணரணும். இதில் ஆண் பெண் என்கிற வித்தியாசம் இல்லை. எல்லோருக்கும் இந்த எண்ணம் இந்த நினைப்பு இருப்பதோ ஹயா என்கிற வெட்கத்தன்மை இருக்கும். பாவம் செஞ்சிட்டா, ஐயோ பாவம் செஞ்சதே அப்படின்ற அந்த கவலை மனசுக்குள்ள வரணும். ஆனா நமக்கு இப்ப என்ன வருது அப்படின்னா, நான் பாவம் செஞ்சுட்டேன், இதை யாருக்கையாவது சொல்லி ஆகணும், இல்லைன்னா மனசு அடங்காது. பெருமையாக இருக்கணும், நான் தான் ஃபர்ஸ்ட் அந்த பாவம் செஞ்சேன், உலகத்துல இதுவரை எவனுமே செஞ்சது இல்லையா, நான் தான் ஃபர்ஸ்ட் செஞ்சிருக்கிறேன். ஒரு பாவத்தை மறைக்க வேண்டிய ஒன்றை அதை வெளிப்படையாக சொல்லக்கூடிய அசிங்கமான உலகில் அசிங்கமான காலத்தில் அகப்பட்டுக் கொண்டிருக்கும். இதில் மிக முக்கியமாக சமீபத்திய வரவுகள், சமீபத்திய நிகழ்வுகள் நமக்கு ஒரு விஷயத்தை மிக அவசியமாக சொல்லிக்காட்டும். பொதுவாக இல்லைன்னா நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அது என்னன்னா, சர்வசாதாரணமாக திருமணங்களுக்கு போகக்கூடிய அந்த வீட்டு பெண்கள், எவ்வளவுதான் பொருட்கா போட்டு வீட்டிலேருந்து கிளம்பினாலும் கூட மண்டபத்துக்கு போனோம்னா பொருட்கானா எங்க போகிறதே தெரியவில்லை, அங்க போய் ஃப்ரீ ஆயிடும். எல்லாரும் யார் அனுமதிக்கல? நம் வீட்டு பக்கத்துல ஒருத்தர் அஞ்சு வேலை சொல்லுவாரு, நம்ம வீட்டு பக்கத்துல ஒருத்தர் ரொம்ப இபாதத்தாலேயா இருப்பாருல்ல, அவரை சொல்லி நிப்பாட்டிக்கோ, நீங்க மேல போவாதீங்க, நீங்க மேல போனா ரொம்ப இருக்கும், நீங்க போய் பார்த்தாலே சண்டைப்பட ஆரம்பிச்சுருவீங்க, என்ன இப்படி கல்யாணம் நடத்துறீங்கன்னு ஏதாவது சொல்லிடுவீங்க. அதுக்கு பயந்துகிட்டே அவரை வாசப்படியே நிப்பாட்டிக்குவோம். ஆனா யார மேல கூட்டு போறோம்? சம்பந்தமே இல்லாம, நமக்கும் அவனுக்கும் எந்த தொடர்பும் இல்லாத ஒரு அண்மையனை எங்க வரைக்கும் கூட்டு போவோம்? மணமறை வரைக்கும் கூட்டு போவோம். இன்னும் பல இடங்கள்ல பெண்ணுக்கு டிரெஸ் மாற்ற இடத்துல கூட யார் தான் நிற்பான்? இந்த வீடியோகிராஃபரும் அந்த போட்டோகிராஃபரும் நிற்பான். எங்க போச்சு வெக்கம்? ஒரு காலத்தில் தன்னுடைய அத்தாவுக்கு முன்னாலேயே அசிங்கமாக நிற்பதற்கு, கொஞ்சம் வெளிப்படையாக நிற்பதற்கு கூசிய வெக்கப்பட்ட பெண்கள் இருந்தாலும், இன்னைக்கு யாரோ ஒருத்தன், எவனோ ஒருத்தன், சம்மந்தம் இல்லாத ஒருத்தன், அவனுக்கு முன்னாடி கூட கூச்சமே இல்லாமல் இருக்கக்கூடிய இது எங்கிருந்து வந்துச்சு? எப்படி மாறி இந்த கல்ச்சர் எங்கிருந்து வந்தது? இதை நம்ம எப்படி நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும்? எப்படி நம்முடைய மனைவி மக்களுக்கு இந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும்? எப்படி இல்லாம போச்சு? நம் வீட்டு குடும்ப பங்கனா இருந்தாலும் சரி, யார் வீட்டு குடும்ப பங்கனாக இருந்தாலும் சரி, ரொம்ப மேக்கப்புக்கு மேல மேக்கப் போட்டு நமக்கே சந்தேகம் வர்ற அளவுக்கு ரொம்ப கொண்டாடிச்சாலாம், அப்படியே சந்தேகம் வர்ற அளவுக்கு அவ்வளவு அழகா திங்காரிச்சு, அவ்வளவு அழகான இதோட போய் அந்த நிகழ்ச்சிகள் பங்கு போட்டு எங்கேயுமே மிஸ் ஆகிடாம எல்லா கேமரானையும் போய் கண்ணை காட்டி முகத்தை காட்டி இங்க பாத்திர மாட்டானா அப்படின்னு நினைச்சு போய் பார்த்து அவன் எதையதை எடுக்கக்கூடாதோ அதெல்லாம் கரெக்டா எடுத்து மோசமா பல இடங்கள்ல அந்த போட்டோ வந்து ரெடி பண்ணி கொடுக்குறான்ல, நீங்க இதை செலக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றான் போட்டோகிராஃபர். என்னென்ன போட்டோ எடுத்தாலும் அவ்வளோத்தையும் தந்து இதில் நீங்கள் செலக்ட் பண்ணி எதாவது இதில் போடணும் கொடுங்கன்னு சொல்லி தர்றாங்கல்ல, அந்த போட்டோவை நம்மளால் பார்க்க முடியும். நாம அதை பார்த்தா நம்ம போகும் போது, சரி என் மனைவி இப்படி இருக்குது, இதெல்லாம் யாரையும் அறிவிக்கலாம்,
இதுதான் இருக்கிற போட்டோவிலே அழகான போட்டோ இல்லை, அவனுடைய ரசனை இல்லை, அவனுடைய பார்வையில நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. கேரளாவில் 40,000 பெண்களுக்கு இருக்கிறதா? 40,000 சும்மாவா? எப்படி செய்யலா? என்னது? ஒண்ணு செய்யலை. நம்ம வீட்டு பஞ்சனுக்கு நாம அவனுக்கு காத்து போட்டு வந்து எடுத்துட்டு போடான்னு சொன்னோம்ல, அதை எவ்வளவு தேவையோ அவ்வளவு அழகா எடுத்துக்கிட்டான். எடுத்துட்டு போய் எடுத்ததுக்கு நம்மகிட்டே காசையும் வாங்கிட்டான், காசையும் வாங்கிட்டு போயிட்டான். போன பிறகு அதுல என்னென்ன கட் பண்ணணுமோ, எதை எதை சேர்க்கணுமோ எல்லாத்தையும் சேர்த்து அசிங்கமான படங்களாக, அசிங்கமான நிகழ்வுகள்ல வித்துட்டான். அதையும் அவன் காசாக்கிட்டான். இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? இந்த பெண்களுடைய அழகான முகங்கள், இந்த பெண் ரொம்ப அழகா இருக்கிறார், எங்கிருந்து எடுத்தா? நாம காசு கொடுத்து நம்ம புண்டாட்டியே விட்டோம். அவங்களுக்கு நல்லதாக நம்ம பணம் கொடுத்து நம்முடைய பெண்களுடைய மானத்தை வச்சிருக்கோம். யாருக்கு எவ்வளவு ஒரு அயோக்கியம் இருக்கு, இத்தனை இருக்குது. நம்மள்ட்ட அவங்க போட்டோ தந்த உடனே எல்லாமே நம்மள்ட்ட வந்துச்சா? இல்ல, அப்பெல்லாம் கூட போட்டோ எடுத்தா அந்த பிலிமையும் சேர்த்து வாங்குற பழக்கம் உண்டு. கடைக்கு போய் போட்டோ எடுத்தோம்னா போட்டோவோட சேர்த்து அந்த பிலிமையும் சேர்த்து தருவான். அது கருப்பு வெள்ளையமா இருக்கும், பாக்குறதுக்கு அகோரமா இருக்கும். இதுல பாக்குற அழகான மகன் எங்க? அந்த பிலிம் இப்ப எங்கேயுமே சிரி தருது, எங்கேயாவது சிரி கொடுக்கலாம் கிடையாது. தேவைப்பட்ட ஒரு சீடி தரலாம், சீடி வச்சுக்கீங்க. அது என்ன தெரியுமா? நீங்க வேற எங்கேயாவது எடுத்துக்கலாம், இது வேறொரு காப்பி அவன்கிட்ட இருக்கு, எப்ப போய் நம்பரை சொன்னாலும் எடுத்துக்கிடுவான். எதார்த்தம் தானே? உண்மை தானே? இதுதான் நடக்குது எல்லா போதும் கிடையாது. அவனைத்தான் நம்ம கூட்டு வரோம், அவனைத்தான் நம்ம எடுக்க சொல்றோம். அவன் எல்லாத்தையும் எடுத்துட்டு போனானே, நம் வீட்டு பெண்களுடைய படங்கள் முழுக்க நம்ம கைக்கு வந்துச்சா? இல்ல, அவன்கிட்ட இருக்கு. அவனுக்கு எவ்வளவு தேவையோ, என்னென்ன போட்டோக்கள் தேவையோ, நீங்க எதையெல்லாம் வேணான்னு கூப்பிட சொன்னீங்களோ அதையெல்லாம் அவன் சேமிச்சுட்டுதான். அவன் சேமிச்சு வச்சு அவன் எங்க தேவையோ, எதுக்கு தேவையோ, அதுக்கு அதை யூஸ் பண்றான். இது எங்கேயோ ஒரு இடத்தில் தெரிந்த தேவை. நான் அதான் சொல்ல வரேன். இதோட பார்த்த உடனே ஐயோ, நல்லதான தமிழ்நாட்டுல இல்ல, கேரளாலயா அவங்க இந்த அந்த பாதுகாப்பதோ, நாளைக்கே மண்ணிலேயோ சுத்தி இருக்கிற ஏதோ வந்த இப்படி மாட்டிக்கிட்டான் அப்படின்னா நமக்கு முதல்ல ஹார்ட்டாக போகும். ஏன்னா அவனை கூப்பிட்டு நம்ம வீட்டு விசேஷத்தை கலந்து கொள்ள செஞ்சது, போட்டோ எடுக்க செஞ்சது, வீடியோ எடுக்க செஞ்சது நாம. நம்ம வீட்டு கல்யாணத்துல அவனை தான் கூப்பிட்டுருக்கோம், அவன் தான் வந்து எல்லாத்தையும் எடுத்துருக்கான். எல்லா அசிங்கங்களும் அவங்கிட்ட தான் இருக்குது, எல்லாத்தையும் வச்சிருக்கான். அதனை எப்படி எப்படி மாத்தலாம் நமக்கு தெரியாது, எப்படி எப்படி அசிங்கப்படுத்தலாம் நமக்கு தெரியாது. என்னைக்காவது ஒரு நாள் அது வெளியில வரும்போதுதான் நமக்கு முதல் ஹார்ட் அட்டாக் ஏற்படும். இல்லாம போச்சு, ஓப்பனாக மோசமான ஒரு காலத்துகளுக்கு நமக்கு நாமளே காசு கொடுத்து துணி வச்சுக்கிற மாதிரி, நாமளே காசு கொடுத்து நாமளே அயோக்கியத்தனத்தையும் நாமளே மோசமான எண்ணங்களையும் நாம உருவாக்குறோம், நாம கொண்டு வரோம், நாம கொண்டு வந்து சேர்க்கிறோம். சில பேர் சொல்லுவாங்க, அவர் மனைவி ரொம்ப ஒழுக்கமானவங்க, எங்கேயுமே போட்டோல ஓசு கொடுக்கவே மாட்டாங்க. கல்யாணத்திலே நான் அந்த அவருடைய ஒய்ஃபை பார்த்ததில்லை, வேற எங்கேயுமே பார்த்ததில்லை அப்படிங்கும் போது இன்னொருத்தர் சொல்றாரு, பார்த்ததே இல்லையா, என் கல்யாணம் போட்டோல இருக்காரு, நான் காட்டுறேன் பாரு. நல்ல பொம்பளை, யாருக்கு முன்னாடி நினைக்காது. கல்யாண வீட்டுல கூட ரொம்ப ஒழுக்கமா பேணுதலா இருந்த பொம்பளை, சாப்பிடும் போது சும்மா சாப்பிட முடியும், அதே நோஸ் பீஸ போட்டு சாப்பிட முடியும். சாப்பிடும் போது நோஸ் பீஸ தூக்கி விட்டுட்டு சாப்பிடுறா, அந்த ஜாக்கெட் போட்டு இருக்கா, அதை வேற யாரோ ஒருத்தன் அவனுடைய வச்சிருக்கா, அவன் காட்டுறான். அந்த பொம்பளை தானே அந்த இருக்கு பாரு, நம்ம ஃப்ரெண்டு கொண்டாடி. ஆமாடா, நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை, என் போட்டோல இருக்குது, நான் டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கேன். நம் வீட்டு பெண்கள் நாம யாருக்கு காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த பெண்கள், யாருக்கெல்லாம் நம்முடைய பெண்கள், நம்முடைய தங்கைமார்கள், நம்முடைய வீட்டில் உள்ள பெண்களை அறிமுகப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறோம், அவங்க எல்லாமே வேற யார் வீட்டு போட்டோலே இருக்கு. நான் கூட பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன், என் கல்யாணத்துல போட்டோ இருக்கு, என் கல்யாணத்துல வீடியோ இல்லை. இப்பவும் ஆதாரத்துக்குன்னு நீங்க கல்யாணம் முடிஞ்சுட்டா எங்க ஆதாரத்துக்கு ஒரு போட்டோ கொண்டாங்கன்னு சொல்றான், பாஸ்போர்ட் எடுக்கும் போதோ ஏதோ ஒரு. அதுக்காக இப்போ ரெண்டு மாலையை வாங்கி போட்டுக்கிட்டு நானே கொண்டாடியும் மாறி இருக்கிற மாதிரி போட்டோ எடுத்து அவன்கிட்ட கொண்டு போய் பாரு, நானே கொண்டாடினால காட்ட வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. ஆனா நான் சொல்லுவேன், எனக்கு கல்யாணத்துக்கு போட்டோ இருக்குல்ல, என் கல்யாணத்துக்கு நான் ஆல்பம் இல்லை, ஆனா மன்னடியை சார்ந்த எல்லாரும் கல்யாண ஆல்பத்திலையும் நான் இருக்கிறேன். இதுதான் உண்மை, எனக்கு இல்ல, நான் எங்கிட்ட ஆல்பம் இல்ல, நான் உண்மையில சொல்றேன், பள்ளியில இருந்து சொல்றேன், எனக்கு பெரிய ஆல்பங்கள் இல்ல, நான் ரொம்ப அழகாலாம் போட்டோலாம் எடுக்கல, அப்ப ஏன் நிக்காக கொண்டாலும் என்கிட்ட இல்ல. ஆனா எல்லார் வீட்டு நிக்காலையும் ஆல்பத்துல நான் இருக்கேன்,
நடக்குது, இது மோசமானது, இதனால இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இப்பவும் தெரியுதுல்ல, நீங்க ஏன் அந்த நிக்காக போறீங்க? போகாம தடுக்கலாம்ல, நான் நிக்காக வரமாட்டேன், நீங்க போட்டோ எடுக்கிறீங்க, நீங்க வீடியோ எடுக்கிறீங்க, இதெல்லாம் மோசமானது, பின்னால் விளைவுகள் ஏற்படுத்தும், நான் வரமாட்டேன் நீங்க சொல்லலாம், ஏன் போறீங்க கேட்பீங்க? ஏன் போற தெரியுமா? நான் போகலன்னா என்ன நடக்குது தெரியுமா? வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஆளுங்கள் நம்மளால ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம், நாங்க இனி எந்த இதுன்னு வரமாட்டோம், என்ன நடக்கும் தெரியுமா? சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் ஆலிமாவும் இல்ல, நடத்தி வைக்கிறதுக்குண்டான தகுதியும் இல்ல, அவன் எல்லாம் 5000 ரூபாய் 10 ரூபாய் 10000 ரூபாய்க்கு வந்து கல்யாணம் முடிச்சுட்டு போயிடுறான். வந்துருக்கு நிக்கா தஸ்தர் கொடுக்க மாட்டேன்னு ஸ்டேட் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்து நாங்க எங்க மகள் நிக்கா தஸ்தர் கொடுக்க மாட்டோம் அப்படின்னா எவனோ வந்து 5000 ரூபாய்க்கு நிக்கா தஸ்தர் கொடுக்குறான். அவன் ஆலிமா படிச்சிருக்க எதுவுமே கிடையாது, காசியும் போடுறான். இங்க இருக்க மண்ணடியில நீ பாதி பேர் தெரியும், மண்ணடியிலவே ஒரு ஆள் இருக்காரு, எப்ப வேணாலும் போலாம், யார் வேணாலும் போலாம், யார் கொண்டாட்டி யார் வேணாலும் கூட்டு போலாம், யார் போனாலும் அவரு அவருடைய புக்கில காசியும் கையெழுத்து போட்டு கல்யாணம் முடிச்சு வைக்க தயாரா இருக்கிறாரு. இப்ப நான் போகலன்னா நான் இந்த நிக்காவுக்கு வரமாட்டேன், நான் இந்த நிக்காவை கொடுக்க வர மாட்டேன், நான் இந்த நிக்காவில வந்து நான் செஞ்சு தர மாட்டேன் அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாருமே கல்யாணம் முடிக்கப்படுறீங்களா? ஐயோ பொக்கத்து சொல்லிட்டாரு, இனி எங்கேயுமே கல்யாணம் நடக்காது, மண்ணடியில எங்கேயுமே கல்யாணம் நடக்காது. அப்படியா சர்த்துகளே இல்லாம ஒருத்த நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு போங்க, ரெண்டு சாட்சி கைது பண்ணதே முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சா? நிக்காவுடைய சர்த்துகள் இல்லைன்னா என்ன விளைவுகள் ஏற்படும் தெரியுமா? இந்த ரெண்டு பேரும் காலம் முழுக்கும் விபச்சாரியாகவே வாழ்ந்து சாஃபி இமாமா இருந்தா சாஃபி இமாம் இந்த அளவுக்கு சொல்லுவாங்க, நக்கா தூ என்கிற வார்த்தை இருக்கணும். நான் உனக்கு நிக்கா முடிச்சு தந்தேன் தமிழ்ல சொன்னா நிக்கா கூடாது, நான் உனக்கு நிக்கா செஞ்சு தந்துட்டேன் அப்படின்னு பெண்ணுடைய அத்தா சொல்றாரு, நிக்கா செல்லாது இமாம் சாஃபி இமாம் சொல்லுவாங்க, நக்கா தூ என்கிற வார்த்தை இருக்கணும். ஏன் தெரியுமா? அந்த வார்த்தைக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன் தப்பு, அல்லாஹ் என்கிற வார்த்தைக்கு சரியான தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்கா? கிடையாது. அல்லாஹ்வுக்கு இறைவன் என்பது டிரான்ஸ்லேஷனா? இல்ல. அல்லாஹ்வுக்கு கடவுள் என்பது டிரான்ஸ்லேஷனா? இல்ல. அல்லாஹ் என்பது டிரான்ஸ்லேஷனுக்கு ஒத்து போகாத ஒரு வார்த்தை. எப்படி அல்லாஹ் தனித்தவனோ அதே போல அல்லாஹ் என்கிற வார்த்தையும் தனித்தது. அல்லாஹ் எப்படி தனித்தவனோ அதே போல அல்லாஹ் என்கிற வார்த்தையும் தனித்தது. அல்லாஹ்வுக்கு மற்றவங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இறைவன் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்றமே தவிர அல்லாஹ் என்கிற வார்த்தையின் மொழியாக்கம் இறைவன் அல்ல. கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கிறதோ அதனுடைய டிரான்ஸ்லேட் நான் உனக்கு கல்யாணம் முடிச்சு தந்துட்டேன் என்பது அல்ல. எனவே இமாம் சாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நக்கஹத்துங்கிற வார்த்தையோட நிக்காக இருக்கணும். இது இல்லாம ஒரு நிக்கா செஞ்சு கொடுத்துட்டா நிலைமை என்ன வரும்? சும்மா நான் கல்யாணம் முடிச்சேன், நான் கொண்டாடி ஏற்றுக்கிட்டேன், ரெண்டு பேரும் சேர்ந்து போய் வாழ்றாங்க, என்ன வாழ்க்கை இருக்கு? இப்ப நம்ம எங்க இருக்கோம்? எவ்வளவு மோசமான ஒரு காலச்சூழல், நம்முடைய பெண்களை நாமளே வெளியில் கூட்டு போய் நாமளே அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு மோசமான கலாச்சார சூழல். அல்லாதான் பாதுகாக்கணும். போட்டோலாம் முதல்லாம் கொஞ்சமாவது பயந்து ஒழிச்சு ஒழிச்சாவது இருப்பாங்க. இப்பெல்லாம் மேலேயே கலைக்கு மேல சுற்று நம்மளதான் பேச சொல்றாங்க, நம்ம ரெண்டு பேசுறோம் நம்ம சொன்ன சுற்று அந்த சவுண்டு தான் ஃபுல்லா கேட்கணே தவிர நம்ம சவுண்டு கேட்காது. நம்ம பயாந்து இருக்கிறதோ நம்ம நிக்காது வருகிறதோ எதுவுமே கேட்காது, அந்த உயிர் சுத்தது மட்டும்தான் கேட்கும். இதுல ரொம்பவும் மீறி போய் நாம செய்யற ரொம்ப அழகான காரியங்கள் என்ன தெரியுமா? இந்த காட்சிகளை எல்லாம் வர்ற எல்லாரும் சந்தோஷமா பார்த்துட்டு போகணுங்கிறதுக்காக வேண்டி நாலு பெரிய ஸ்கிரீன் வச்சு அவன் எங்கெங்க எதை எதை அசிங்க அசிங்கமா காட்டுறானோ அதை எல்லாத்தையும் இருக்கிறவங்க எல்லாம் மொத்தமா பார்த்துட்டு போற ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம். எந்த அசிங்கங்க சார், நமக்கே இதெல்லாம் ஒரு வெக்கமா தெரியலையா? நமக்கே மனசு உறுத்தலையா? நம்ம எல்லாம் இது எந்த பெருமைக்காக செய்யறோம்? யார சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி செய்யறோம்? யார திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி செய்யறோம்? ஒரு மொத்த காரணம் ஒண்ணு வச்சிருக்கோம், என்ன தெரியுமா? கல்யாணம் முடிஞ்சதெல்லாம் அப்படியே ஞாபகத்துல இருக்கணுமா இல்லையா, மெமரியில இருக்கணுமா இல்லையா? அது ஞாபகத்துல இருக்கணும், போட்டோல இருக்கக்கூடாது, ஆல்பத்துல இருக்கக்கூடாது,
ஞாபகத்துல என் கல்யாணத்துக்கு இவர் வந்தார், என் கல்யாணத்துல இவர் வந்தார், நான் ஞாபகம் வச்சிருந்தேன்னா உண்மையிலே நான் அவர் மேல பாசமா இருக்கிறேன்னு அர்த்தம். எத்தனை பேர் வந்தாலும் சிலர மட்டும் வந்தீங்க எனக்கு மாறக்காதீங்க கரெக்டா கண்டுபிடிக்கிறமே. எப்படி மத்தவங்க மேல இல்லாத ஒரு தனி பாசம் தெரியும் இவர் மேல இருக்கு. அதனால எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும் அவர் வந்ததை நம்மளால ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியும். இது தான் ஞாபகம். ஆல்பத்துல இருக்கிறது எவனோசம் பாக்குறது இதுக்குமே ஞாபகம் அல்ல. இந்த சாதாரண காரணத்தை முன்வைத்துக் கொண்டு ஒரு மோசமான அனாச்சாரத்திற்கு வித்துட்டுக் கொண்டிருக்கிறோம். கல்யாணத்துல கல்யாணம் வைக்கிறது வைக்காம இருக்கிறதுக்கு மெயின் காரணமே இதுதான். என்னன்னா ரெண்டு பேரையும் சேர்த்து வீடியோ எடுக்க முடியாது. இதுக்கு பிறகு ஒரு மோசமான காரியங்களே நடக்கும். நீங்கெல்லாம் முடிஞ்சு அட்ரஸ்லாம் நீட்டு அனுப்பி விட்டுரு, அதுக்கப்புறம் மாம்பழம் மீன் கூட்டு வந்து மேடையில ஒன்னா உட்கார வச்சு ஒரே ஒரு பாக்கியை மட்டும் கூட போல வாங்கிட்டு வந்து ரெண்டு ஸ்டாப் போட்டு ரெண்டு பேரையும் முடிய வச்சு அதை நீங்களாம் ஊரெல்லாம் ஒன்னா உட்காந்து பார்த்து சந்தோஷப்பட்டு ரெண்டு பேரையும் முத்த குருது வச்சு ரெண்டு பேரையும் கட்டி பிடிக்க வச்சு இவர் அவரை மேல கை வைக்க அவங்க இவங்க மேல கை வைக்க எதிர்விதமான போஸ்ட் எல்லோரும் ரெண்டு பார்க்க சிங்கமா இல்லை வெட்டமா இல்லை ஞானம் இல்லை. நம்மெல்லாம் இஸ்லாமியர்கள் தானா முஸ்லீம்கள் தானா ஒரு ஹயா ஒரு வெட்க உணர்ச்சி நம்மிடத்தில் இருந்தால் நிச்சயமாக இது போன்ற அனாச்சாரத்துக்கு துணை போக மாட்டோம். அதை நாம வீட்டுல நம்ம வீட்டு கல்யாணங்கள்ல நம்ம பிள்ளைய வச்சு இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தணும் நினைக்க மாட்டோம். என்னைக்காவது ஒரு நான் அவருக்கு நல்லா பாதுகாக்கணும். இதெல்லாம் வெளியில வந்து அசிங்கப்படுவேன். ஆனால் நம்மளுடைய நிலைமை என்ன நல்லா பாதுகாக்கணும். நாளைக்கு இன்னைக்கு கேரளாவில் நடந்தது நாளைக்கு தமிழ்நாட்டில் நடக்காது என்பதற்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? அப்ப நம்ம வீட்டு புகைப்படங்கள் நம்ம வீட்டு போட்டோ விஷயங்கள் வீடியோ விஷயங்கள் எத்தனை பேர் கையில இருக்கு அதை அவன் எப்படி எப்படி எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணியிருக்கலாம் நமக்கு ஏதாவது தெரியுமா? தயவுசெய்து வெக்க உணர்ச்சியை கொள்ளணும். எல்லா விதத்திலேயும் வெக்கம் வேணும். வெக்கம் மட்டும் இருந்தால் எல்லா விதமான முசீபத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு. வெக்க உணர்ச்சி மட்டும் போனால் எல்லா விதமான கெட்ட முசீபத்திலிருந்து நம்மை தொடும் என்பதுதான் இதில் உள்ள யதார்த்தமான ஒரு உண்மை. அல்லாஹ்வுத்தாலா இந்த யதார்த்த உண்மையை புரிந்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் மனிதர்களுக்கு தந்த முடிவானால் நம் பெண்களை நம் மனைவிமார்களை அடுத்தவர்களுக்கு முன்னால் காட்சி பொருளாக ஆக்காத அல்லாஹ் நம்மை பாதுகாத்த முடிவானாக வாகன் அவர் நான் சிந்தனை இல்லாத அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.